முத்துலாயோ பரகாத்ஹு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அமல்கள் அமல்களில் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வாங்கு சொல்கிறதே வாங்கு பாங்குங்கிறது வந்து பாங்கு சொல்லும் போது பாங்கையே திருப்பி சொல்லுங்க அப்படின்றா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கே இந்த பாங்கை திருப்பி சொல் பாங்கு சொல்கிறவங்களுக்கு என்ன நன்மைன்னா பாங்கு போது அவங்க மறுமை நாளில் வந்து அவங்களுடைய கழுத்து மட்டும் அவங்களுக்கு நீளமாக இருக்கும் அது வந்து அவங்களுடைய சிறப்பு அப்புறம் வந்து பாங்கு சொல்லி முடித்தோன்னே செலவாத்து சொல்லுங்கள் சொல்ல அவன் மேலே செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் ஒரு முறை என் மீது செலவாத்து சொன்னிங்கன்னா எல்லாம் அவங்க மேலே பத்து முறை பரக்கதி செய்யலாம் அருள் புரியிறான் அப்படின்னு எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் செலவாத்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் பாங்கு துவா சொல்லுங்கள் சொன்னால் மறுமை நாளில் வந்து எந்த ஒரு நபியும் நம்மளுக்கு பரிந்துரை செய்யாத நாளில் ஒரு ஒரு நபியும் ஒரு ஒரு நபிகிட்டையும் இந்த சமுதாயத்தினர் போய் கேட்கும் போது என்னால் பரிந்துரை உங்களுக்கு செய்ய முடியாது வேற நபிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நம் முகமது நபி மட்டும்தான் பரிந்துரை செய்வாங்க அதுவும் இந்த பாங்கு சொல்கிறவங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க அதுக்கப்புறம் பாங்கு சொல்லி அவங்க வந்து கா வந்து காத்து பாங்கு சொல்லி தொழுகைக்காக காத்து காத்திருக்கிறவங்க வந்து எப்படி கருதப்படுறாங்கன்னா ஒரு ஒரு நொடியும் உங்கள் பள்ளியில் இருக்கிற காத்திருக்கிற ஒரு ஒரு நொடியும் அவங்க வந்து தொழுதுகிட்டே இருப்பது போல க கருதப்படுறாங்க அதுக்கப்புறம் இது இன்னொரு அமல் வந்து தொழுவுறது இப்போ வந்து எல்லாருமே வீட்டிலே தொழுவிடுறாங்க ரொம்ப அழிப்பு பட்டுக்கிட்டு வீட்டிலே தொழுவுற நிலமை வருது ஆனால் அந்த ஆண்களுக்கு வந்து தொழுகிறதுங்கிறது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு ஜமாத்தோட தொழுகிறது வீட்டில் தொழுவ கூடாது பள்ளியில வந்து தொழுணும் பள்ளியில தொழுவுனா பள்ளிக்கு வர ஒரு ஒரு இதுவும் சி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுலையும் எல்லாம் வந்து ஒரு ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு உயர்த்துறான் அப்படின்னு நல்லா உடைய தூதர் சொல்லித்தராங்க பள்ளியில வந்து தொழுறது வந்து ஆண்களுக்கு கட்டாய கடமையாக்கப்பட்டது இதுவும் ஒரு நல்ல அமல்ல சேர்ந்திருக்கு அப்புறம் ஜனாசாவை பின்பற்றுறது ஒரு முஸ் ஒரு மீனானு ஒரு மீன் உம் வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசாவை வந்து பின்பற்றி தொழு பின்பற்றுறதும் ஒரு நல்ல அமல்ல இருக்கு அது வந்து ஆண்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ஜனாசாவை பின்பற்றி அதை தொழுது அவங்கள அடக்கம் செய் அவங்கள அடக்கம் செஞ்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரண்டு குவியல் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குவியல் எப்படி இருக்கும்னா ஒரு உகது மலை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே அவங்க வந்து வெறும் ஜனாசாவை பின்பற்றிட்டு தொழுதுட்டு மட்டும் போயிட்டாங்கன்னா இந்த ஒரு சிறிய அடக்கம் செய்கிற நேரம் வரையும் காத்திருக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்க வெறும் ஒரு குவியல் ஒரு குவியல் அளவு மட்டும்தான் நன்மையை பெறாங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இதுவும் ஒரு நல்ல அமல்ல தான் சேருது அதுக்கப்புறம் வந்து குரான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிறருக்கும் நம்ம சொல்லித்தரணும் இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா குரானை யாரும் கற்றுக்கவும் கிடையாது அது வந்து பிறருக்கு சொல்லித்தரவும் கிடையாது ஆனால் ரசூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களில் சிறந்தவங்க யார் அப்படின்னா குரானை கற்றுக்கிட்டு அவங்க பிறருக்கு சொல்லித்தராங்க பார்த்திங்களா அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் ஒரு நல்ல அமல்களில் தான் இருக்குது இதை யாருமே நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகைக்கு யார் ஜும்மா தொழுகைக்கு வந்து யார் கடமையான குளிப்பை குளிச்சுட்டு வராங்களோ முதல்ல வரவங்களுக்கு வந்து ஒட்டகத்து குர்பானி அளவுக்கு நன்மை இரண்டா இரண்டாவதாக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து மாடை குர்பானி கொடுக்குற அளவுக்கு நன்மை மூன்றாவதாக யார் வராங்களோ அவங்களுக்கு ஆடை குர்பானி கொடுக்குற அளவுக்கு நன்மை நான்காவதாக யார் வராங்களோ அவங்களுக்கு கோழியை குர்பானி கொடுக்குற அளவுக்கு நன்மை ஐந்தாவதாக யார் வராங்களோ அவங்களுக்கு முட்டையை குர்பானி கொடுக்குற அளவுக்கு நன்மை அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நன்மை உண்டு அவங்களுக்கு வந்து ஜும்மாவோட தொழுகையோட நன்மை நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு பயானம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பேசுவாங்கல்ல அது வந்து பேசக்கூடாது அவங்களோட பயான் அவங்களோட ஜும்மாவோட நன்மை வந்து போயிடும் அவங்களுக்கு சரி நம்ம தான் அமைதியாக இருக்கோம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்களே அவங்கள்ட்டே சொல்லுவோம் ஒரு செய்கை அழைச்சி சொல்லுவோம் அப்படின்னா அது செய்கை கூட நம்ம செய்யக்கூடாது நம்ம முழு கவனமும் இதோட ஜும்மாவோட பயானில் தான் நம்ம இருக்கணும் இது ஒரு நல்ல அமலில் தான் இருக்குது